உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி உடனே நம்ம நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வியூஸாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்ஏலேருந்து நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம்னா டேட் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் எல்லாருமே என்ன பண்ணீங்க, சார் இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், எந்த நியூஸுமே நம்ம வந்து அஃபீஷியலாக இருக்கிற நியூஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுமே தவிர மற்றபடி ஃபேக்கான நியூஸ்லாம் எப்போயுமே நம்ம போட்டதே கிடையாது. அதுக்கு தகுந்தபடி இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள், என்ன ஆயிடுச்சு, ரேங்க்கு வெளியிடுற டேட் வந்து 7th September என்ன ஆயிடுச்சு, 17th September என்ன பண்ணிட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க சரியா. அப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, எல்லா டேட்டுமே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படி வரிசையாக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தான் இது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இது நல்லதுன்னு சொல்லணும்னா, இன்னும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து என்ன பண்ணலாம்னா, உங்களோட காலேஜை என்ன பண்ணலாம், நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இது அருமையான வாய்ப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம் சரியா. பொறுமையாக உட்காந்து எந்தெந்த காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், பொறுமையாக உட்காந்து என்ன பண்ணுங்கள், எழுதி வைங்க ஒரு பேப்பரில். அப்போ தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, நிறையா பசங்களுக்கு என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டடுன்னு வரல சார், எங்களுக்கு வெரிஃபிகேஷன் இஸ் ப்ராசஸ்ன்னு வருது, அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பசங்க நம்மள்ட்ட கேட்குறீங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17ஆம்தேதி தான் வெளியிடுறாங்க சரியா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் நடக்கும். சில பசங்களுக்கு என்னென்னா நிறைய சர்டிஃபிகேட் அவங்க என்னென்னா அதாவது 10th 12th அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சில விஷயம் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் மற்ற பசங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து வச்சுருப்பீங்க சரியா. அப்படிங்கிறப்போ உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி யாரும் பதட்டப்பட வேணாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சார் நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு, அப்போ எனக்கு மட்டும் வரல சார், அப்போ நாங்களாம் வந்து ரிஜெக்ட் ஆயிருமா சார் எங்கள் ஃபார்ம்லாம் அப்படின்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடிக்கடி உங்கள் மெயிலை செக் பண்ணுங்கள். சில பேர்த்துக்குலாம் என்ன இருக்குது, சர்டிஃபிகேட் அறிவியேஷன் ஃபெயில்டுன்னு கூட வந்திருக்கு. ஃபெயில்டுன்னு வந்துட்டு ஏன் ஃபெயில்டு, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் நமக்கு என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சப்போஸ் வந்து இப்போ யாரையுமே டிஎஃப்சி சென்டர் அவங்க வர கூப்பிட்ற மாதிரி இல்லை, என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கரெக்ஷனுக்கு அவங்களே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, திரும்ப நிறைய பேர்த்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, திரும்ப ஃப்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து அப்லோடிங் ஆப்ஷன் வந்து திரும்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கொடுக்குறாங்க சரியா. அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் மெயிலை வந்து செக் பண்ணிட்டே இருங்க. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான், மெயிலை வந்து செக் பண்ணிட்டே இருங்க. மெயில் ஐடி தப்பாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தப்பாக கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணலாம், டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா உங்களோட அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து சப்போஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு போட்டு ரீசன் போட்டிருப்பாங்க கீழே, இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் திரும்ப என்ன பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கீழே ரீசன் போட்டிருப்பாங்க. அதனால் யார் எந்த விதத்துலையும் பயப்பட வேணாம் சரியா. ஃபெயில்டுன்னு வந்துச்சு அப்படின்னா பயப்பட வேணாம், அதேமாதிரி ப்ராசஸ் அப்படின்னு வந்தாலும் பயப்பட வேணாம் சரியா. எந்த விதத்துலையும் சும்மா மொதல் பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், மொதல் தைரியமாக இருங்க. ஏன்னா ஒரு பதட்டத்தோடு நமக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, எத்தனை பேத்துக்கு தான் நான் வந்து ஆன்சர் சொல்ல முடியும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதனால் மெயில் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.